வணக்கம். நம்ம இன்னைக்கு நேந்திரம் பழத்தில் பழ ரோஸ்ட் பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்டாகவும் ஈஸியாகவும் சீக்கிரமாக பண்ணிடலாம். வாங்க இந்த பழ ரோஸ்ட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கப் மைதா மாவு எடுத்துருக்கிறேன் நான். இந்த மைதா மாவில் கொஞ்சமாக உப்பு போடலாம். ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் சர்க்கரை. சர்க்கரை போடும்போது இந்த மாவு கொஞ்சம் லைட்டாக டேஸ்ட் இருக்கும், சாப்பிட நல்லாயிருக்கும். இது தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிடலாம். நம்ம அந்த பழத்தை இதில் முக்கிற அளவுக்கு கரைக்கணும். கொஞ்சம் கட்டியாக, இட்லி மாவு எப்படி அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கட்டியாக கரைக்கணும். அப்போ தான் பழத்தை நம்ம அதில் முக்கும்போது பழம் ஃபுல்லாக இந்த மாவு ஒட்டி இருக்கும். இதில் பார்க்குறதுக்கு இப்போ கலர் தெரியலை, ஆனால் பொரிச்சதுக்கப்புறம் நல்ல எல்லோ கலரில் இருக்கும். எண்ணெயை அடுப்பில் வச்சாச்சு, பழத்தை வெட்டிடலாம். பழம் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால இதை ரெண்டாக வெட்டி வச்சிடலாம். இதை நடுவில் இது மாதிரி பாதியாக கீறிடலாம். இது மாதிரி எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா இன்னொரு பீஸ் இதிலேருந்து கட் பண்ணி எடுத்தால் மெலுசாக இருக்கும். மெலுசாக இருக்கிறதும் சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ பழமெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சாச்சு. இதை மாவில் முக்கி பொரித்து எடுக்க வேண்டியதுதான். மாவில் முக்கி சட்டியில் போடும்போது கொஞ்சம் பார்த்து போடணும், ஏன்னா இந்த பழம் வந்து வழுக்கிடுச்சு பாருங்கள் கையிலேருந்து. இது மாதிரி நல்லா பொரிய விட்டு எடுத்தோன்னா நல்லா டேஸ்டான பழ ரோஸ்ட் ரெடி ஆகிடும். இது கையில் போடுறதுக்கு பயமாக இருந்தால் நம்ம ஸ்பூனாலையும் போட்டுக்கலாம். இது மாதிரி முக்கிட்டு ஸ்பூனில் எடுத்து போட வேண்டியதுதான். இப்போ நம்மளுடைய பழ ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கே நல்ல கலராக இருக்குது, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். சீக்கிரமாக ஈஸியாக வீட்டில் பண்ணிடலாம். 5 நிமிஷம் கூட தேவையில்லை. திடீர்னு நம்ம வீட்டில் விருந்து வந்துச்சுன்னா, உங்கள் கிட்டே நேந்திரம் பழம் இருந்துச்சுன்னா இது மாதிரி பண்ணி கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி வைங்க. அப்போ நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே வரணும்னா நீங்கள் பெல் பட்டனை அழுத்தி வச்சிங்கன்னா போடுற வீடியோ உடனுக்குடனே வரும். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.